நாம் ஆண்டுகளுடைய கிருபையினாலே ஆசிரிப்பு கூடாத பகுதியை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் ஆண்டோடைய கிருபையினாலே தேவனுடைய சமூகத்திலே வைக்கப்பட வேண்டிய அப்பங்களை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் ஆனால் அன்றியும் நீ மெல்லிய மாவை எடுத்து அது பன்னிரெண்டு அப்பங்களாக சுடுவாயாக ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே பத்து ரெண்டு பங்காய் பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும் அவைகளை நீ கத்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் ரெண்டு அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு இடத்திலே சுத்தமான தோப வர்க்கம் கடவாய் அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாக இருக்கும் அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திர கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியிலே அடுக்கி வைக்க கடவன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உங்களுடைய அன்பான கருத்திலே அடியான ஒப்பு கொடுக்கிறேன் தேவரீர் தயவாய் பொருட்படுத்தி இந்த வசனத்தின் மூலமாய் எங்கள் மூலமாய் எங்கள் எங்கள் நிறைவேற்ற வேண்டிய கிரியைகளை கத்தர் பூரணமாய் நிறைவேற்றி உங்களுடைய பரிசு தன் ஆபத்தினர் கொள்ளும்படி ஜபிக்கிறேன் பலத்ததும் பர்சு உள்ளதுமான அன்பின் கரம் பூரணமாய் காரியங்களை நடத்தி நாமத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கடும் இயேசுவின் நாமத்தில் ஆமை ஆசிரிய கூடாரம் என்ற பகுதியிலே வெளிப்பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பகுதியிலே பரிசுத்த ஸ்தலத்திலே வைக்கப்பட வேண்டிய மேஜையிலே வைக்கப்பட வேண்டிய சமூகத்து அப்பம் என்று சொல்லுகிற அப்பத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம் கடந்த வாரத்திலே நான் சொன்னேன் அந்த அப்பத்தை மெல்லிய மாவினாலே செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனித்தோம் அப்பம் ரெண்டு பகுதியாக ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவையும் இன்னொன்று நம்மையும் குறிக்கிற இயேசு ஜீவப்பமாக இருந்தாலும் நாமும் ஜீவ அப்பமாக மாற வேண்டும் நாம் ஒரு அப்பமாக மாற வேண்டும் பொதுவாக சொன்னால் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அல்ல இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கும் முன்னால் ஒரு மதத்தில் இருந்தோம் இப்போ புதிய மதத்துக்கு வந்துட்டோம் முன்னால் ஒரு வழியில் இருந்தோம் ஒரு புதிய வழியில் வந்துட்டோம் முன்னால் ஒரு பழைய மார்க்கத்தில் இருந்தோம் ஒரு புதிய மார்க்கத்துக்கு வந்துட்டோம் என்கிற ஒரு இந்நிலைமைக்கு அல்ல தேவன் நம்மை அழைத்தது நம்ம ஃபாலோவேர்ஸாக இருக்கிறதுக்கல்ல அவரை போல மாறுவதற்கு தான் தேவன் நம்மை அழைத்தார் இன்றைக்கு அநேக ஒரு மதம் விட்டு மதம் மாறி இருக்கிறார்கள் முன்னாலே நாங்கள் வேறு பேரில் இருந்தோம் இப்போ வேறு பேரில் வந்துட்டோம் பேரை மாற்றிட்டாங்க மதத்தை மாற்றிட்டாங்க கோயிலை மாற்றிட்டாங்க இதனால் எந்த பிரயோஜனம் ஆக போகிறதில்ல நாம் மாற வேண்டியது இயேசுவை போல மாற வேண்டும் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக அல்ல அதுதான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன் எல்லா விதத்திலும் நாம் இயேசுவை இந்த உலகத்திலே பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்கும்படியாகத்தான் அநேக வசனங்களை நான் சொன்னேன் மறுபடியும் நான் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நாம் வாசிப்போமானால் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த நம்மை நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த சுகந்த வாசனை வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது அன்பு கூர்ந்தது போல போல இயேசுவை போல இயேசு அன்பு கூர்ந்தது போல ஒரு மாடல் என்னென்னா நாம் ஏசுவை பின்பற்றணும் அவரை போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் இப்போ நாம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா முன்னால் நமக்குள்ள அன்பு இருந்து இல்லைன்னு நம்ம சொல்லலை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அன்பு இருக்கிற கொடூரமான சிங்கத்துக்கும் அன்பு இருக்கு வேட்டையாடுகிற கொடூர புலிக்கும் கொடூரமான மிருகங்களுக்கும் அன்பு இருக்கிறது தன் பிள்ளைகளை நேசிக்க தன் குடும்பத்தை நேசிக்க அன்பு அவைகளுக்கு இருக்கிறது ஆனால் நாம் எந்த அன்பில் அழைக்கப்பட்டோன்னா மாம்சமான ஒரு அன்பில் நடக்கும்படி அல்ல தேவன் நடந்தது போல் அந்த அன்பிலே கிறிஸ்துவின் அன்பிலே அவர் அன்பு கூர்ந்தது போல அந்த மாதிரியான ஒரு அன்பில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார் இபேசியர் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னியங்கள் இப்போ நாம் எப்படி மாறணும்னா அன்புள்ளவங்களாக மாறணும் மன்னிக்கிறவங்களாக மாறணும் நீங்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வாசிப்பீங்கன்னா நான் கழுவினது போல நீங்களும் மற்றவங்களுடைய கால்களை கழுவுங்கள் என்று சொன்னது தாழ்மைப்படுவர் வானத்தையும் பூமி சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் அற்பமான மனிதர்களுடைய கால்களை வந்து கழுவினார் அடிமையின் கோலம் எடுத்த அடிமையை போல வந்த இப்போ நானே என்னை இவ்வளோ பெரியவர் நானே ஒரு அடிமையாக என்னை தாழ்த்தினது உண்டானால் நீங்களும் உங்களை தாழ்த்துங்க நீங்கள் தாழ்மையாய் நடந்து கொள்ளுங்க அப்போ இயேசுவனுடைய அன்பில் நாம் நடக்கணும் இயேசு மன்னித்தது போல நாம் மன்னிக்கணும் இயேசு நம்மை தாழ்த்தினது போல நம்மை தாழ்த்தணும் ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிங்கன்னா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க இப்போ நமக்கு ஒரு மாடல் அவர் பரிசுத்தர் என்று சொல்லிக்கொண்டு நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறதில்லை ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்லிக்கொண்டே அவருடைய பரிசுத்தை இல்லை அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக உங்களை மாற்றுங்க நம்முடைய அசுத்த வாழ்க்கையை விட்டுட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள நீங்கள் வாழுங்க இந்த ஒன்று பேரில் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவர் கீழ்ப்படுகிறது போல் நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்கள் இப்போ நமக்கு நம்ம இயேசுவை போல் என்ன செய்யணுன்னா நாம் கீழ்ப்படியணும் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி ஒன்றில் அவர் பா நம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு பாடுகளை மாதிரியாக வச்சுட்டு போனார் இப்போ நம்ம இயேசுவை போல் என்ன செய்யணுன்னா பாடுபடணும் எல்லாவற்றிலும் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகல்ல இயேசுவை போல அன்பு கூறுகிறதுல மன்னிக்கிறதுல தாழ்த்துகிறதுல பரிசுத்தப்படுத்துகிறதுல கீழ்படுகிறதுல பாடுபடுகிறதுல நம்ம எல்லாரும் எப்படி மாறணும் என்று சொன்னால் இயேசுவை போல மாறணும் இந்த உலகத்துக்கு நாம் இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களாக நாம் மறுரூபம் அடைய வேண்டும் நம்முடைய சாயல் மாற வேண்டும் அவருடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள் என்று இருக்கிறது போல் அவருடைய சாயலாக இந்த உலகத்திலே நாம் மாற வேண்டும் இதற்குத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உடைத்து மாக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு கோதுமை கடந்த வாரம் சொன்னது போல் ஒரு கோதுமையை அவன் எடுத்துக்கொண்டு வருகிறான் வயலில் பயிரிட்டு அந்த கோதுமையை களஞ்சியத்தில் கொண்டு வர்றான் அந்த எல்லா பதறெல்லாம் நீக்கிட்டு கோதுமையை களஞ்சியத்தில் வச்சுருக்கான் அந்த கோதுமையை அப்படியே மா அப்பமாக்க முடியாது இது அப்போமாக்கணுன்னா இது இன்னும் அதிகமான ஒரு ப்ராசஸ் ஒரு அதிகமான ஒரு படிகளை கடந்து போக வேண்டும் அது கடந்து போகும்போது தான் அது மாவாகிறது இல்லை மெல்லிய மாவாக மாறணும் இந்த மெல்லிய மாவாக மாறுறதுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறார்னா ஒரு கோதுமையை கொண்டு வந்து நான் முதல்ல சொன்னேன் ஒரு கோதுமையை கொண்டு வந்து அதை வந்து மாவாக்க முடியாது அநேக கோதுமைகள் ஒன்று சேர்கின்றன ஆயிரக்கணக்கான கோதுமைகளை நான் சொன்னது போல் முப்பது ஏறக்குறைய முப்பது கிலோவுக்கு மேலாக தேவை ஒவ்வொரு நாளும் இத்தனையோ லட்சக்கணக்கான கோதுமைகள் ஒன்று சேருகிறது எல்லா க களஞ்சியத்தில் உள்ள எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்பொழுது தான் அப்பமாக வருகிறது அப்போ இது முதலாவது என்ன செய்யணுன்னா களஞ்சியத்தில் வந்த கோதுமை மாத்திரம் ஒன்று சேர்ந்த கோதுமை ஆண்டவர் முதலாவது அங்கங்கே நம்மை வேறு வேறாக பிரித்து ஒரு இடத்துல கொண்டு வந்து என்ன செய்கிறாருன்னா நம்முடைய கிருதயங்களை ஒன்றாக்குற ஒரே மெய்ப்பெனுக்கு கீழாக நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கி இப்போ என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்ம மெல்லிய மாவாக்கணும் மெல்லிய மாவாக்குறதுக்கு இந்த கோதுமை என்ன செய்யணும்னா ஒரு நல்ல கோதுமை வந்து இது எல்லாம் பிரிக்கப்பட்டது நல்ல சுத்தமான கோதுமை நல்ல மணி இந்த மணியை தான் என்ன செய்கிறாருன்னா இந்த நொறுக்குதல் யாருக்கு இல்லைன்னு கேட்டிங்கன்னா இந்த காற்றுல பறக்கிற பதர்களுக்கு இந்த தூசிகளுக்கு இதுக்கெல்லாம் இந்த நொறுக்குதல் கிடையாது யாரை இந்த நொறுக்கிறான்னு கேட்டிங்கன்னா நல்ல பழுது இல்லாத நல்ல பூரணமான மணிகளுக்கு தான் இந்த பாடுகள் ஆரம்பிக்குது நீங்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால் நாம் அடிக்கடி வாசித்தா இருந்தாலும் நான் இன்றைக்கு அதை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் பத்தாம் வசனத்தை பாருங்கள் துன்மார்க்கரோடே அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார் அவர் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் கொடுமை செய்யவில்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்தவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாருங்க அவரில் என்ன இல்லை வஞ்சனை இல்லை வாயில் என்ன இல்லை கபடு இல்லை ஆனால் கர்த்தர் அவரை என்ன செய்தார்னா நொறுக்க சித்தமா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்னுடைய முடிவை நீங்கள் பின்னால் வாசித்தீங்கன்னா அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமாக மாறினார் அப்போ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு என்ன செய்யணும் என்று சொன்னால் அவர் அநேக ஜனங்களை கொள்ளை பொருளாக தருவேன் என்று சொல்லி பன்னெண்டாவது சிலத்தை சொன்னார் நீங்கள் பின்னால் வாசித்துட்டே வந்தீங்கன்னா அவர் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு வாயிலே கபடு இல்லாத வஞ்சனை இல்லாத ஒருவரை தேவன் என்ன செய்தார்னா நொறுக்க சித்தமான் இது நாம் ஒருவேளை நொறுக்கப்படுகிறவர்கள் அல்லது உடைக்கப்படுகிறவர்கள் அல்லது பாடுபடுகிறவர்கள் கஷ்டப்படுற நாம் ரொம்ப அலட்சியமாக நினச்சிடறோம் ஒருத்தன் உலகத்தில் கஷ்டப்படான்னு அவன் என்னமோ தீமை சேர்த்துட்டான் அவன் என்னமோ தண்டனை அனுபவிக்கிறான் அப்படின்னு நம்ம வாய் கூசாமல் ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிடுறோம் ஆனால் ஆண்டவ ஒரு பசுத்தமானே குற்றமற்றாதவனை வாயில் கபடு இல்லாதவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கணும்னு சொன்னால் அவனை ஆசீர்வாதமாக்குறதுக்காக நொறுக்குகிறார் பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கிறது வேற உத்தமனை நேச தேவன் நொறுக்கிறது வேற அவனை நொறுக்க வேண்டிய பகுதிகளை தேவன் நொறுக்குகிறார் அவருடைய சித்தம் நாம் நினைக்கிறோன்னா ஆண்டவரே உங்களுடைய சித்தம் ஆகட்டும் என்றால் ஆசீர்வாதத்துதான் சித்தம்னு நினைக்கிறோம் நாம் அவருடைய சித்தன்படி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அதான் நினைக்கிறோம் ஆனால் தேவன் யாரை நொறுக்குகிறார் என்று கேட்டால் கபடு இல்லாதவன் வஞ்சனை இல்லாதவன் ஒரு சுத்தமான ஒரு நல்ல கோதமை மணிய அந்த கோதம மணியை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் அதை வைப்பதற்காக நித்தியமாக அதை வைக்கிறதுக்கு அதை மாவாக்குறதுக்கு தேவன் அதை நொறுக்க சித்தமானார் அவருடைய சித்தம் என்னென்னா நொறுக்குதல் பாடுகளுக்கு உட்படுத்தி இப்போ உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு பாடுன்ற எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க எல்லாம் நிந்திச்சாங்க நீ தேவனுடைய குமாரனா உன் மேலே ஆண்ட பிரியமாக இருக்கிறாரா என்னெல்லாமோ சொன்னாங்க ஆனால் இந்த வழியெல்லாம் அவர் ஏன் கடந்தார் என்று சொன்னால் இன்றைக்கி நீங்களும் நானும் தான் அவர் மாத்திரம் தன்னை நொறுக்குவதற்கு ஒப்புக் கொடுத்துருக்காவிட்டால் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக நீங்கள் உட்கார்ந்துருக்க முடியாது அந்த அப்பத்தை நீங்கள் என்னை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு அப்பமாக மாறணும்னா அவர் நொறுக்கப்படத்தான் வேணும் இப்போ நாம் வந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் ஆண்டு என்னை என்னை ஆசீர்வாதமாக்கும் ரெண்டு ஜபம் இருக்குது என்னை ஆசீர்வதியுங்கிற ஒரு ஜபம் இருக்குது என்னை ஆசீர்வாதமாக்குங்கிற இன்னொரு ஜபம் இருக்குது ஆசீர்வதிக்கிறதுக்கு நொறுக்குதல் இல்லை ஆசீர்வாதம் ஆக்குறதுக்கு தான் நொறுக்குதல் இருக்குது ஆசீர்வாதமாக்குன்னா களைஞ்சி நிறைய விளைஞ்சி நல்லா கட்டி கோணியில் கட்டி கொண்டு பலனில் கொண்டு அடிக்கிறான் அதுக்கு பாடே இல்லை நல்ல சோகேஷில் உட்காந்துருக்கு எனக்கு இவ்வளோ மூட்டை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆனால் எந்த ஒரு கோதுமை மணி மற்றவர்களுக்கு தன்னை ஆசீர்வாதமாக்கணும் மற்றவர்களுக்கு அற்ப அப்பமாக மாறணும் அப்படின்னு எந்த கோதுமை விரும்புகிறதோ எந்த மணி விரும்புகிறதோ அது நொறுக்கத்தஞ்சு நொறுக்காமல் அப்பமாக முடியாது இப்போ தேவன் தேவனுடைய பிள்ளைகளை பல விதங்களிலே நொறுக்குகிறார் வேத புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் எவ்வளோ வழி வச்சிருக்கிறாரோ அதே விதமாக நம்மை நொறுக்கிறதுக்கும் வச்சிருக்கார் ஒரு தேவனுடைய பிள்ளையை நொறுக்கி உருவத்தையே மாற்றி எப்படி அழகான பார்க்குறக்கு அழகழகான கோதம் இருந்துச்சு அந்த உருவத்தையே மாற்றி அதை ஒரு நல்ல பட்டு போல நல்ல மெல்லிய மாவாக ஜலிச்சு அதை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் நல்ல கோதம் நொறுக்குகிறார் நான் யோசித்து பார்த்தேன் நாம் எந்த வசனங்களை தேடுறோம் அப்படின்னு கேட்டால் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் நம்மை உயர்த்திறதுக்கு நம்ம நல்ல செழுமையாக இருக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வசனம் இருக்கான்னு தேடுறோம் அதுதான் தான் வச்சு நம்ம ஜபம் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அதுக்குரிய வாக்குத்தம் நம்ம தேடணும் வேதம் சொல்லுகிறது நாம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் பாடுபடுகிறதுக்கும் நமக்கு அருளப்பட்டுருக்கிறது இன்றைக்கி தான் மெரியா பாட பாடே இல்லை என்று சொல்லுகிறார் ஆனால் பாடுபடுகிறவர்கள் தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறார் எவ்வளோ பாடுபட்டானோ அப்போ செல்நாயக பவுல் கொருந்தியருக்கு எழுதுகிற வேளையில் ரெண்டு கொருந்தியர் செய்து முதலாவது அதிகாரம் நாலாம் வசனம் பாருங்கள் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற நாளே தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற நாளே எந்த உபத்திரவத்தினாலாகிலும் எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் செய்ய ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திர எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் நாங்க மற்றவங்களுக்கு ஆறுதல் பண்ணனும் என்று சொன்னால் எங்களுக்கு என்ன வரும் உபத்திரம் வரும் எங்களுக்கு வருகிற உபத்திரவத்திலே நாங்கள் ஆறுதல் பெற்று அந்த அனுபவத்தை கொண்டு தான் நாங்கள் மற்றவங்கள ஆறுதல் படுத்த முடியும் பாடுபடாத ஒருத்தன் இன்னொருத்தனுடைய பாடுகளுக்கு ஆறுதல் படுத்த முடியாது வேணுமானால் அறிவில் சொல்லலாம் அனுபவத்தில் சொல்ல முடியாது பாடுபடுற ஒருத்தன் தான் இன்னொருத்தனுக்கு ஆறுதலாகி மாற முடியும் அப்போ ஏன் இவர் ஆறுதல் படுத்தான்னு சொன்னால் எங்களுக்கு வருகிற பாடுகளிலே எங்களை ஒருவர் ஆறுதல் படுத்தினா இருப்பா அதனால் நாங்கள் உங்களை ஆறுதல் படுத்த திராணி உள்ளவர்களாக இருக்கு நாங்கள் எப்படி தகுதியானோ உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு எங்களுக்கு எப்படி தகுதி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நான் பட்ட பாடுகள் தான் என்ன தகுதி ஆகிச்சு அப்போ ஆண்டவர் ஒருவனை தகுதி ஆக்குறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா அவனை பாடுகளை கொள்ள கொண்டு போறான் நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்த பொழுது ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தன்னால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை பல விதங்களிலே ஆண்டவர் உடைக்கிறார் நம்ம உடைக்கிற ஒப்பு கொடுக்கணும் வேதம் தேசாயம் ஐம்பத்தி வாசித்த போது அவர் ஒப்பு கொடுத்தார் உடைக்கிறதுக்கு தன்னை குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்ல ஆண்டவர் நம்ம உடைக்கும் பொழுது நம்ம அதுக்கு ஒப்பு கொடுப்போம் ஆனால் நிச்சயமாகவே நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் மாறுவோம் நான் இன்றைக்கு சில தேவன் உடைக்கிற முறைகளை நான் சொல்லுகிறேன் முதலாவதாக நான் சொல்லுவேன் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஒரு நல்ல ஒரு அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் மலை பிரசங்கம் என்று சொல்லி எல்லா ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு பாக்கியவான் பாக்கியவான் எல்லாம் பாக்கியவான் பாக்கியவான் யாரெல்லாம் பாக்கியவான் என்று சொல்லிகிட்டே வர்றார் பதினோராம் வசனம் வரும் வரும்பொழுது அஞ்சு பதினொஞ்சிலே என் நிமித்தம் உங்களை நி என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க என்ன நிமித்தம் உங்களை நிந்தித்து துணியை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களா பொய்யாய் சொல்வார்கள் சொல்லுவார்கள் ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நீங்க பாக்கியவான் யாரு பாக்கியவான் உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு தொடரும் ஏசம் என்மித்தம் கர்த்தருடைய நிமித்தம் கர்த்தர் சொல்கிறார் என் நிமித்தம் உங்களை நிந்திக்கிறாங்க என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்துகிறாங்க என் நிமித்தம் உங்களை மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறாரு நீங்கள் யாராக இருப்பீங்கன்னு கேட்டால் பாக்கியவான்களாக இருப்பீங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரில் நிந்தித்து பொய்யான மொழிகளை சொல்லும்போது நீங்கள் அழாதீங்க நீங்கள் துக்கப்படக்கூடாது நீங்கள் பாக்கியமான இருக்க மாட்டீங்க நீங்கள் எப்போ பாக்கியமான இருப்பீங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டை சொல்லும்போது சந்தோஷப்பட்டு கூறுங்கள் அப்போ தான் என்ன செய்யணும் அலையிலையா சொல்லணும் அப்போ தான் மகிழணும் உனக்கு பரலோகத்தில் பலன் வேண்டும் என்று சொன்னால் உண்மையை சொ நமக்கு உண்மையை சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக தான் இருப்போம் ஆனால் செய்ய அவன் சங்கீத காலாம் எடுக்காதே கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு சொல்லாத சொன்னாங்க நான் பேசவே இல்லை ஆனால் நான் பேசினேன்னு சொன்னாங்க நான் மேலே பொய்யான குற்றச்சாட்டை சொல்லும்போது நம்ம வந்து சகிச்சு போகிறது ரொம்ப லேசான காரியம் இல்லை நம்ம ஆத்திரம் ஓட்டுகிறது நம்மை பண்ணுகிறது நான் சொல்லவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அநியாயமாக சொல்கிறாங்க அநியாயமாக பேசுகிறாங்க என்று நாம் அழுகிறதும் மார்பில் அடிக்கிறதும் எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே உண்மையை போது இல்லை நம்ம மேலே உண்மையை சொல்லும் போது வாயை மூடி வாயை மூடி நிற்போம் கையை கட்டி நிற்போம் என்ன சொன்னது தானே சொல்கிறான் நம்ம செய்தது தானே சொல்கிறான் அப்போ வாயை மூடுறது ரொம்ப ஈஸி சொல்லாத குற்றச்சாட்டை நம்ம மேலே எதுவுமே செய்யாததை பொய்யா சொல்லும்போது வாயை மூடுறதான் கிருப அதில் தான் கிருப இருக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த வழியில் அநேக தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிறாரு ஆனால் நம்ம அதில் தான் என்ன செய்யறேன்னா தோற்று போயிடுறோம் அந்த எக்ஸாமில் தான் நம்ம நிறைய பேர் தோற்றுடுறோம் என்ன பாஸ்டர் சொல்லாததை சொல்கிறாங்க எப்படி சகிச்சிட்டு போகிறது அதுக்கு தானே ஆண்டவர் சொன்னார் எல்லாரையும் பாய்க்கவான் பாய்க்கவான்னு சொல்லிட்டு நீ ஒரு பாய்க்கவானாக மாறணும்னா உங்களை என்னமித்தமாக நிந்தித்து உங்களை தூஷித்து நான் சொல்லாத காரியத்தை நான் சொன்னேன் அப்படின்னு பொய்யாய் சொல்லுவார்களானால் ஆனால் அந்த நேரம் தான் என்ன நேரம்னா நான் சந்தோஷப்பட்டு கழிகூறுற நேரம் சந்தோஷப்படுற நேரம் இல்லையா சந்தோஷப்பட்டு கூறணும் அது எப்படி முடியும் சந்தோஷப்படையாது செய்யலாம் கழிகூறுறதுன்னா கைத்தட்டி அல்லையான்னு சொல்லி பாடுறது அப்போது ரொம்ப அமைதியாயிட்டீங்க எப்பா இந்த வழியில் நமக்கு வேண்டாம் சாமி அவ தாங்கவே முடியாது பாருங்க அந்த வழியில் போனவங்களை கேட்டு பாருங்க அந்த வழியில் நீங்கள் எல்லோருமே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் போன வழியில என்ன செய்யிட்டோம் நிறைய பேர் தோத்தான் போயிட்டோம் ஜெயிக்க முடியலை ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை பொய்யாய் சாப்பிட்டுக்கிற வேலையில் எனக்கு 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 ஞாபகம் இருக்குது நான் இந்த ஆவடிக்கு வந்த புதுசு நான் எங்கேயோ இருந்தேன் எதிரில் ஒரு பாஸ்டர் வந்தார் அப்போது எங்கே ப்ரைஸ்லாம் எங்கே போகிறீங்கன்னு அண்ணே மனைவி குழந்த பிறந்திருக்கு கடையில் போய் பால் பவுட்ரு வாங்க போகிறேன் அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்போ கேப்ரியல் பிறந்த நேரம் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் கேப்ரியல் பிறந்திருக்கான் கேப்ரியலில் மைக்கேல யாராக பிறந்திருக்கேன் இப்போது அவனுக்கு அந்த இப்போ கிளாஸ்கோன்னு ஒரு பவுடர் கொடுத்தோம் பால் பவுடர் அவனுக்கு ஒத்துக்கலை அவனுக்கு ரொம்ப வயிற்றுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ ஏதோ இன்னொரு பவுடர் வாங்கி கொடுத்தோம் ஒரு டாக்டர் சொன்னார் கிளாஸ்கோ கொடுக்காதீங்க இன்னொன்று கொடுங்கன்னு கொடுத்தாரு அப்போ நான் அவர்கிட்ட பால் பவுடர் வாங்க போகிறேன் என்ன பவுடர் வாங்க போகிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் கிளாஸ்கோ வாங்க போகிறான் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து பெரிய பாடுபட்டு நீங்கள் டாக்டர் சொன்னார் இந்த பவுடரை வாங்கி கொடுத்து பாருங்க அப்படியானே ரொம்ப தேங்க்ஸ்னே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அடுத்த நாள் பாஸ்ட் எதுக்கோ ஃபோன் பண்ணார் சுந்தரம் பாஸ்ட்டு ஃபோன் பண்ணார் என்கிட்ட ரொம்ப ஃபோன் உடனே என்ன ராஜா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பேசுகிறவர் அன்றைக்கு ஃபோன் எடுத்த உடனே ரொம்ப ரஃபாகவே கேட்டார் யார் பேசுகிறதுன்னார் நான் தான் ஐயா தாமஸ் தாமஸா அங்கேன்னா மாடு மேய்க்கிறேன் ஊழியம் செய்யு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு இவர் ஒரு நாளும் பேச மாட்டார் வாடி மேக்கிறியார் ஊழியும் செய்கிறாரு ஐயா நான் தாமஸ் பேசுகிறேன் ஐயா அப்படியில் இருந்தார் அதான் தெரிஞ்சுதான் கேட்குறேன் எங்கள் மாடி மேய்கறியா ஊழியும் செய்கிறாரு எனக்கு புரியலை என்னடா இவர் இவ்வளோ சூழலாக இருக்கார் சரி என்ன என்ன சொன்னீங்க எனக்கு அந்த ஊழியக்காரர் சந்திச்சாருன்னு கேட்டார் ஆமாம் சந்தித்தாங்க என்ன அவங்ககிட்ட சடே ஐயா இந்த போடுற வேற போ வேற ஒன்றும் பேசலையா வேறு ஒன்றுமே நான் படி ஒன்றும் பேசலை ஆனால் அவர் காரசமாக பேசுகிறார் பேச மாட்டார் ஏன் அவ்வளோ கோவம் பேசுனா தெரியல ஃபோனை கீழே வச்சுட்டேன் நேராக ஆஃபீஸ் நேராக போயிட்டேன் பஸ் ஏறி போயிட்டேன் அவர் இப்படி கோபம் பேசுகிறார் வாசல்ல என்ன பார்த்த உடனே லெஃப்டினெட்டு வாங்குறாரு அவர் கோபத்தை வந்து அவரால் இது பண்ண முடியல இப்படி பேசுகிறாரு ஒரு நாள் இப்படி கோவம் பண்ண மாட்டார் என்னத்தை இப்படி பேசுகிறாரு சரி நாம் இதை கேட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டாக திட்டுறது திட்டுறீங்க காரணத்தை சொல்லிட்டு திட்டினீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் காரணத்தை சொல்லாமல் திட்டிக்கிட்டு சொல்லிட்டு திட்டுங்க நீ என்ன சொல்லி நான் அவங்ககிட்ட அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை ஃபாஸ்ட்டு உண்மையாக இதான் சொன்னேன் அவர் பெரிய ஒரு பிளண்டர் காலி தான் கேட்டார் பாஸ்டர் உண்மையை எனக்கு இது தெரிய நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது நான் சொல்லவே இல்லையே அப்படி சொல்லலையா சொல்லலை மாத்திரல பாஸ்டர் நீங்கள் சொல்லி தான் எனக்கு இந்த காரியமே தெரியுது அப்படியா என்கிட்ட அப்படி வந்து சொன்னானே நீ சொன்னானே நான் சொல்லலை பாஸ்டர் எனக்கு தெரியவே தெரியாது பாஸ்டர் அப்படியா என் நான் நீரை இப்படி பண்ணிட்டேருன்னு சொல்லி தான் நான் ரொம்ப கோவப்பட்டேன் வேறு யாராவது சொல்லியிருந்தோட பரவாயில்ல நீர் சொல்லிட்டேரு எனக்கு தெரியாத பாஸ்டர் மேட்டரே தெரியாத பாஸ்டர் சரி விடும் அவர் விட்டார் எனக்கு அப்படி இருக்கும் வாங்கி கட்டினவன் எனக்கு இல்லை தெரியும் ரொம்ப கூலாக சொல்லிட்டாரு சரி விட்டுருவோம் எனக்கு ஆற்ற முடியலை என்னடா இது இந்த பவுடர் வாங்குற இந்த பவுடர் வாங்குன்னு சொன்னதுக்குமே யாரோ பொண்ணையும் ஆணையும் கனெக்ட் பண்ணி என்னெல்லாமோ பயங்கர துன்மார்க்கமாக சொல்லி நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டானே இவனும் சிப்பாக போட்டு ஊழியம் செய்கிறானு இவனை ரெண்டில் ஒன்று பார்த்துடணும் அப்படிதான் என் உள்ளத்தில் கொதிச்சு போயிருந்தேன் நான் சரி சான்ஸே கிடைக்கல ஆனாலும் உள்ளே இருக்குது ஒரு நாள் திடீர்னு பாஸ்டர் வளர்ந்தார் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார் போகிற வழியில் நான் எந்த ஊழிய காரணம் மீட் பண்ணணுன்னு விரும்பினானோ அதே ஊழிய காரணம் வீட்டுக்கு என்னை கூட்டு போனார் பம்புக்கு தான் கூப்பிட்டு போனார் அங்கே போக போகிறான்னு தெரிஞ்ச உடனே நான் கேட்டேன் பாஸ்டர் ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களை முன்னால் வச்சுரு வார்த்தை கேட்டுக்கிறேன் நான் சொன்னேன்னா இல்லையாங்கிறத நீ சொல்லார போய் அமைதி சந்தோஷமாயிடும் அதோட உற்றம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாரு பட்டு எனக்கு என் உள்ள அப்போ இருந்த நிலமை ஆனால் அன்றைக்கு அண்ணனோட பேச இந்த வசனத்தின் மூலமாக நீ பொய்யாய் சொல்வார்களானால் நீ ஆத்திரப்படாதப்பா சந்தோஷப்படு ஏன் மேலே எவ்வளோ பொய் சொன்னாங்க நீ என் தானே வரணும் என்ன அதிபதிகளுக்கு முன்னால் நிறுத்தி என்னை துப்பி என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி சாட்சிகள் ஒன்று கூட ஒத்து வரலை ஒன்று கூட ஒவ்வொருல நானே உட்காந்து இருக்கேன் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் அமைதியாக இருந்தேன் நான் போகாத வழியில் நீ போகலையே நான் போகாத வழியில் நீ நான் உன்னை கொண்டு போகலையே அந்த வழியில் நான் போயிருக்கேன்ப்பா என் மேலையே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னை எதுவரை கொண்டு போயிட்டாங்கன்னா சிலுவை வரை கொண்டு போய்ட்டான் ஒன்றை அதுவரை கொண்டு போகல நீ அந்த அந்த லாஸ்ட் லெவலுக்கு போகலை என் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி மரணத்துக்கே கொண்டு போயிட்டான் சிலுவையிலே அடிச்சு தொங்க வச்சுட்டான் ஏன்னா ஒன்றுனா அந்த வழிக்கும் அவ்வளோலாம் கொண்டு போகலையே இந்த சின்ன ஒரு பொய்யை சொன்னதுக்கு நீ இவ்வளோ ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த வசனத்தை என்னை காட்டி ஆண்டவர் உடைச்சார் எனக்கு அப்பொழுது தான் அழுதுகிட்டே போய் அந்த க அந்த பிரதில் கட்டிப்பிடிச்சு சந்தோஷமாக எதுவுமே அவருக்கு அவர் அவருடைய அவர் அவர் உலகத்தில் எப்படியோ போயிடுச்சானா எனக்கு ஒன்று தெரியும் கத்தர் என்ன ஆசீர்வச்சு எனக்கு தெரியும் எத்தனையோ காரியங்கள் விதமாக பொய்யான குற்றச்சாட்டுகள் வாழ்க்கையில் பொய்யான அவமானங்கள் ஆண்டவர் சொன்னார் கவலையே படாதுப்பா என் நிமித்தமாக உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது தான் பரலோகத்தில் பலன் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு எப்போ பரலோகத்தில் பலன் மிகுதி வருதுன்னு சொன்னால் நீ செய்யாததை செய்தேன்னு சொல்கிறான் நீ சொல்லாததை சொன்னேன்னு சொல்கிறான் பொய்யாய் குற்றச்சாட்டு சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா உடனே யோசித்து பாருங்கள் அந்த பிரதருக்காக நன்றி சொல்கிறதுங்க ஏன்னா இவன் எனக்கு பரலோகத்தில் கணக்கில் அக்கௌண்ட்டில் பணம் போடுறான் பரலோகத்தில் யா யார் மூலமாக அக்கௌண்ட்டில் பணம் போடுறான் இந்த பாவிய மூலமாக எங்கள் அக்கௌண்ட்டு சேருது பரலோகத்தில் சேர்ந்தா நமக்கு என்ன சந்தோஷமா துக்கமாக சொல்லுங்க ஆ ஸ்டேட் பேங்கில் ஒரு லட்ச ரூபா போடுறான் அப்படின்னா சந்தோஷம் அதை விட நமக்கு பரவாயில் பேங்கில் போடுறான் எவ்வளோ கொண்டு போடுறான் எப்படி பொய்யா சொல்லி நிந்திச்சு அவமானப்படுத்தி நான் நிறையா இந்த பாதைகளை நான் அனுபவிச்சுருக்கேன் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க அது இந்த எல்லாம் முடிஞ்சு போகாது நம்ம ஆண்டவர் இப்போ நடந்த பாதை எப்போ முடியும்னு கேட்டால் மரணம் வரைக்கும் தொடரும் நீங்கள் என்ன தான் உயரத்தில் போயிட்டாலும் என்னதான் போயிட்டாலும் பொய்யாக குற்றஞ்சாட்டம் சாட்டிக்கிட்டு தான் இருப்பான் ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் மனதில் வைச்சு கொள்ளுங்கள் அப்போ சொல்லலாம் சாரி சங்கீதக்காரன் சொல்வாரு ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல அப்படி இருந்தால் சகிப்பேன் அப்படி இருந்தால் சகிப்பேன் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவர் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகंजन அல்ல என் பகஞ்சன் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் அப்படி இருந்தால் மறைந்திருப்பேன் மறைந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் யார் அவன் நல்லா சொல்றான் பாருங்க எனக்கு விரோதமாய் பேசினது யாரு அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார் என்னை நிந்தித்தவன் யாரு இல்லை சத்ரு இல்லை அப்படி இருந்தால் சகிச்சிருப்பேன் சத்ரு பிரதர் அவன் நிந்திச்சிட்டான் போ அப்படின்னு விட்டுல எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞ்சனும் அல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு மறைஞ்சிருப்பேன் கொஞ்சம் மறைஞ்சிருந்து சரிய நிந்திக்கிறான் போ எனக்கு சமமான மனுஷன் என் வழிகாட்டி எனக்கு வழிகாட்டி தோழனுமாகி என் தோழன் எனக்கு வழிகாட்டியாக இருந்தவன் எனக்கு சமமாக இருந்தவன் எனக்கு தோழனாக இருந்தவன் அது மாத்திரம் இல்லையா நாம் ஒருமித்து நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோடு கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம் கூட வந்த விசுவாசி அவிசுவாசி கூட இல்லைங்க எங்கே வந்தானா கோயிலுக்கு வந்த விசுவாசி ஃப்ரெண்டு உலகத்து பிரண்ட் இல்லை கோயிலுக்கு வந்தவன் ஒன்றா கோயிலுக்கு போனோம் ஒன்றா சாப்பிட்டோம் ஒன்றா உட்கார்ந்தோம் ஒன்றா எல்லாம் செய்தோம் அவன் சத்துரு இல்லைங்க பகஞ்சன் இல்லை இப்போ பாருங்கள் அந்த பசுத்தமான்கள் எப்படிலாம் ராஜா மேலே வந்தாங்க அவங்கள நெஞ்சித்தவங்க வந்து பகையாளி இல்லை பகையாளியாக இருந்தால் சரி அவன் கோபத்தில் பேசுகிறான் பகையாளியாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தவங்க நண்பர்கள் இவர்கள் நடத்தும் பொழுது தான் பாருங்கள் அதை தங்கிக்க முடியல இருதயம் உடைஞ்சு போயிடுது இருதயம் நொறுங்கி போயிடுது அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் பேரில் பொய்யால் சொன்னால் சந்தோஷப்படுங்கப்பா நான் சொல்லுவேன் ஒரு பரிசுத்தமானே ஒரு குற்றமற்றவனை ஆண்டவர் உடைக்கிறதுக்கு எடுக்கிறது பொய்யான குற்றச்சாட்டுகள் அந்த வழியாய் போகாத ஒரு பரிசுத்தவான் கிடையவே கிடையாது நம்ம எப்போதுமே நம்ம ஆராய்ஞ்சி பார்க்கணும் ஒரு குற்றச்சாட்டு என்மேல் வருமானால் என் இருதயத்தின் ஆழத்தில் ஒரு கேள்வி எடுக்கணும் இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா இது உண்மையானால் முதலாவது எதிர்கிட்ட அப்ப ஒப்புறவாகணும் அவன் சொல்கிற குற்றச்சாட்டு மெய் உண்மை அப்படின்னா ஆண்டவர் சொன்னார் அவன் காணிக்கை வச்சுட்டு போய் எதிராட்ட என்ன செய் ஒப்புரவாக ஆனால் அந்த குற்றச்சாட்டு பொய் என்று உனக்கு தெரியுமானால் உன் மனச்சாட்சிக்கு தெரியுமானால் நீ சந்தோஷப்பட்டு கழிவு மகிழ்ச்சி ஆயிரும் பரலோகத்தில் பலன் உண்டாயிரு ரெண்டையும் நாம யோசிக்கணும் அவன் சொல்றான் பிரதர் அவன் சொல்றான் சொல்லிட்டு போறான் அப்படின்னு விட்டுறக்கூடாது ஒரு குற்றச்சாட்டு நம்முடைய காதுக்கு வருமானால் நம்மை பற்றி ஒரு பெயர் வெளியே வருமானால் வேதம் சொல்லுது உடனே ஒப்புறமாகு எதிராலிட்ட போ அவனை கூப்பிடு ஒன்று விளக்கம் கூடு அல்லது அவன்கிட்ட நேரடியாக பேசு அந்த குற்றத்தை சரிபடுத்து அது இல்லைன்னு நிரூபித்து காட்டு உன்னுடைய இதில் பொய் என்று தெரியுமானால் நீ சந்தோஷப்படுப்பா நான் சொல்வேன் அருமையானவர்களே நாம் எத்தனையோ வேலைகளிலே நம்முடைய வாழ்க்கைகளிலே நாம் சொல்லாத வேலை சொன்னோம் என்றும் எடுக்காத வேகளை எடுத்தோம் என்றும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் மேல் வரும் பொழுது நாம் ஒன்றை நினைக்கணும் தேவன் என்னை உடைக்கிறார் தேவன் என்னை மாவாக்குகிறார் தேவன் என்னை ஆசீர்வாதமாக்கு எடுக்கிற ஒரு பட்டயம் நான் என்ன செய்கிறேன்னு நமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒரு இதில் வந்து உண்மை இல்லைன்னு நமக்கு தெரியும் இதில் வந்து நீதி இல்லைன்னு நமக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் இதில் உண்மை அறிந்தவர் நீர் நான் உமக்கு முன்பாக சந்தோஷப்பட்டு நான் களி கூறுகிறேன் ஆண்டவரே நான் களி கூறுகிறேன் ஆவியானவர் நம்மை உண்மையாய் சந்திக்கணும் நம்முடைய சுபாவம் இந்த விஷயத்தில் நம்மேல் பொய்யாய் குற்றஞ்சாட்டுகிற வேளையில் நம்முடைய சுபாவங்கள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சுவாமி நான் சந்தோஷப்பட்டு பொய்யாய் குற்றஞ்சாட்டுகிற வேளையில் சந்தோஷப்பட்டு கழிவு

உன்னோடு வழக்காடி உன்னுடையதை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவனுக்கு என்ன செய்யணா விட்டுருப்பா விட்டுரு இது முடியுமா நமக்கு நம்மோட வழக்காடி என் வஸ்திரத்தை அது யார் வஸ்திரம் அவன் வஸ்திரம் இல்லை என் வஸ்திரத்துக்கும் வழக்காடுறான் சொல்ல நான் சொல்வேன் ஆனால் அநியாயமாக வழக்காடுறோம் ஆண்டவர் சொன்னார் அவங்ககிட்ட வழக்காய்ருக்காத என்னது செய் விட்டுருப்பா இது பெரிய கஷ்டம் அநியாயமாக வழக்காடும் போது அநியாயமாக சொல்லும்போது சந்தோஷப்பட்டு கழிக்கு வருகிறோம் அநியாயமாக வளக்காடும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ விட்டுரு ஒரு மைல் கூப்பிடுறானா ரெண்டு மைல் நடப்போ உன்னோட நட இது ரெண்டாவது உடைக்கிறது நீங்கள் புதிய ஏற்பாட்டு சம்பவ விசுவாசிகளை வாசித்தீங்கன்னா எபிரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் முந்தின நாட்களை நினைத்துக்கொள்ளுங்கள் மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள் அப்ப மிகுந்த போராட்டத்தை சகிக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா பிரகாசமாக்கப்பட்டிருந்தாங்க அந்த பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே மிகுதியான போராட்டத்தை சகிச்சாங்க வாசிங்க நிந்தைகளாலும் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் நீங்கள் என்னை குறித்து பரிதமித்தது அன்றி பரலோகத்தில் அதிக பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர் யார் ஆஸ்திய உங்க ஆஸ்திய உங்களுக்கு உள்ளத சந்தோஷமா கொள்ளையிட கொடுத்தீங்க கொள்ளடிக்கிறியா போ சந்தோஷமா போ அடுத்தவன் கொள்ளை நம்ம என்ன செய்வோம் அழுவுமா என்ன செய்வோம் சொல்லுங்கள் நம்ம சொத்தம் வந்து ஒருத்தன் கொள்ளை அடித்தா சந்தோஷமாக இருப்பீங்களா அழுவீங்களா அழுவோம் ஆனால் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் சந்தோஷமாக கொள்ளையடை ஒரு மைல் தூரம் கூப்பிட்றானா போ எடுத்துக்கிறியா எடுத்துக்கப்போ சமாதானமாக இருப்போம் என்ன சமாதானமாக வாழ விடுப்போம் வழக்காடுகிறவனுக்கு சந்தோஷமாக கொடுத்துட்டான் ஆண்டவர் சொன்னார் நீ சந்தோஷமாக கொடுத்துருப்பா நான் உனக்கு தர்றேன் எப்போதும் தாழ்மையாக நான் சொல்லுவேன் நம்ம ஆலயத்துக்கு பின்னால் சைடில் ஒருத்தர் இருந்தார் ஐயோ எங்களுக்கு கொடுத்த குடைச்சல் கொஞ்சம் இல்லை என்னை பரிசுத்தமாகறக்கே அவரை கொண்டு வச்சாரோ என்னவோ ஆண்டவர் ஆனால் நான் வாயே திறக்கிறது வாயே திறக்கிறது என்னென்னமோ பண்ணி பார்த்தார் சரி என்னத்துக்கு தொந்தரவுன்னு சொல்லி அதுக்கு ஒரு காம்பவுண்டு போட்டுடலான் சொன்னேன் அப்போல்லாம் அவர் காம்பவுண்டு போடுற காசு கிடைக்காது எப்படியோ ஜனங்கள் நான் படுற பாடை பார்த்து எல்லோரும் கொடுக்கொடுத்தாங்க ஃபாஸ்ட்டு காம்பவுண்டை போட்டுருங்க என்னத்துக்கு அவனோட தொந்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்டை போட்டுருங்க நான் தான் போய் சொன்னேன் இப்போ நாளைக்கு நான் அந்த அடுத்த வாரம் காம்பவுண்ட் போட போகிறேன் இந்த எல்லையில் ஒரு ஒரு பூவரசு மரம் இருக்குது அதை கொஞ்சம் வெட்டிடுங்க சார் ஏய் காம்பவுண்டு போடுற உனக்கு தேவைன்னா நீ வெட்டிக்க போ நாலாம் வெட்ட முடியாது சரி என்ன சொல்கிறோம் ஏ தான் பேசுவார் ரொம்ப மரியாதை கொடுத்து எனக்கு பேசுவார் சரி என்ன பண்ணுறான் பிரதர்ஸ் வந்தாங்க நம்ம பிரத கேட்கணுமா வெட்டுறதுக்கு அவ்வளோதான் காலையில் போய் வெட்டி திட்டா நாளைக்கு காம்பவுண்டு போடணும் வெட்டி மரத்தை வெட்டி அந்த பக்கம் போட்டாச்சு நாளைக்கு காம்பவுண்டு போடணும் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கல் ரெண்டு அடிங்கு வந்துடுச்சு நேற்றுக்கு வேலியில் இருந்த கல் இன்னைக்கு ரெண்டடி இங்கே வந்திருக்கு வந்துருக்கு காலில் வந்து வேலையை பார்த்தா ரெண்டடி கல் இங்கே இருக்கு எல்லாரும் பயங்கரமா நிற்கிறாங்க பாசிட்டிவ் வர ரெண்டு நீங்கள் போக பாசிட்டிவ் வர ரெண்டில் மூணு நீங்கள் பார்த்துரு நேற்றுக்கு இங்கே இருந்துச்சு இங்கே அவன் சொல்கிறான் இங்கே தாண்டா கல் இருந்துச்சு நீ அழக்கணும் அளந்து நான் கேட்டேன் அவனுக்கு ரெண்டு அடி வேணாம் அவ்வளோ தானேப்பா உனக்கு ரெண்டு அடியில் வேணாம் அவ்வளோதானே இதுக்கு எதுக்கு போட்டுக்கிட்டு என் சண்டை இதுக்கு பிரதர் ரெண்டு அடி தள்ளி வேலையை போடுங்க பிரதர் என்ன பாஸ்டர் ரெண்டு அடி இங்கேருந்து நூற்றம்பது அடி இருக்குது பாஸ்டர் என்னாச்சு பாஸ்டர் ஒரு சென்ட் இல்லை என்ன ஒரு சென்டு தானே பிரதர் அவருக்கு ஆசைப்படுறாரு ரெண்டு சென்ட் வே ரெண்டு அடி வேணும்னு ஆசைப்படுறாரு விட்டுருங்க இன்றைக்கு கூட தெரியும் அந்த பின்னால் வீடு எனக்கு அந்த ஒரே ஸ்ட்ரைட்டாக பண்ணுறதுக்காக அங்கேருந்து ரெண்டு அடி விட்டு கட்டணும் வீட்டுக்காரருக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில நான் சத்தம் கட்டேன் ஆமாம் அவர் அவர் என்ன அவர் எங்கே எங்கே கல் நட்டினாரோ அங்கே ரெண்டு அடி ஒட்டு கட்டிட்டேன் என்ன ஆண்டவர் விட்டாரா அவர் இந்த ஊர் எல்லையிலே இல்லை நான் அங்கே தான் இருக்கேன் ஆண்டவர் எனக்கு எதிரில் தந்தாரு அவன் இழந்ததெல்லாம் எதிரில் தந்தார் என்னத்த வாரிச்சு போகிறோம் கொஞ்ச நாள்லேயே விட்டுட்டு போயிட்டான் ஓடியே போயிட்டான் எனக்கு தெரியாமலே விட்டுட்டு போயிட்டான் எனக்கு தெரிஞ்சுதான் நானே வாங்கியிருப்பேன் சொல்லாமலே போயிட்டான் நைட்டோட நேற்றை காலி போட்டு போயிட்டான் சொல்கிறேன் நம்மளுடைய எடுக்கணும்னு விரும்புகிறாங்களா எடுத்துக்கப்பா எவ்வளவு இழந்தாச்சு நான் இந்த பக்கம் ரோட்டுக்காரங்க வந்தாங்க சொல்கிறேன் நமக்கு நமக்கு தாழ்மையாக நான் சொல்லுகிறேன் நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் அத்தனை நம்ம உடைக்கிற வேலையில் நம்முடையதை எடுத்துக்கணும் அப்படின்னு விரும்பினான்னா தேவை உள்ள எடுத்துக்க உனக்கு தேவை நீ எடுத்துக்க என்ன விட்டுற சமாதானமாக விட்ருப்பா ஆண்டவர் சொன்னார் உன்னோட அநியாயமாக வழக்காடி உன்னுடையதை எடுத்துக்கொள்ளணும் என்று சொல்லி விரும்புகிறவனுக்கு அவனோட போராடுன்னு ஆண்டவர் சொல்லலை விட்டுரு தேவன் அதுக்கு பதிலாக பல மடங்கு தருவார் இப்போ தேவனை அடுத்தது உடைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அநியாயமான குற்றச்சாட்டு மாத்திரம் இல்லை அநியாயமான வழக்காடுதல் அநியாயமான வழக்காடுதல் அநியாயமாக நம்முடையதை எடுத்துக்கொள்ளுதல் அமைதியாக விட்டு கொடுக்குதல் மூன்றாவது ஆண்டு உடைக்கிறாரு பாருங்கள் ஆதி யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் பாருங்கள் அவர்கள் அவனுக்கு பிரதியுத்திரமாக முழுவதும் பாவத்தில் பிறந்த முழுவதும் எனக்கு பிறவி குருடன் இருக்கிறான் அவனை சோமாக்கிறார் அது ஓய்வு நாள் இந்த பரிசுனலுக்கும் சது செய்யலுக்கும் ஓய்வு நாள் தான் முக்கியம் இந்த ஓய்வு நாள்ல குணமாகிட்டாரே என்று சொல்லி அவனை போட்டு உருட்டி உருட்டி கேள்வி வைக்கலானுங்க திரும்ப திரும்ப கேள்வி கேக்கலானுங்க இவர் கடைசியாக வந்தவன் சொல்கிறான் அவர் வந்து ஒரு பரிசுத்தவான் அப்படி இல்லைன்னா எப்படி அவர் சோகமாக இருக்க முடியும் அவங்க சொல்கிறான் முழுவதும் பாவத்திலே பிறந்த நீ இவங்க எதில் பிறந்துட்டாங்க இவங்க எதில் பிறந்தாங்க இவங்க முழுவதும் பரிசுத்திலே பிறந்துட்டாங்க பரிசுத்திலே பிறந்து பரிசுத்திலே வளர்ந்துட்டாங்க இவன் எப்படி பிறந்துட்டான் முழுவதும் பாவத்திலே பிறந்துட்டான் நான் சொல்லுவேன் மற்றவர்களால் அலட்சியம் பண்ணப்படுது எவ்வளவு கேவலமான வார்த்தை பயன்படுத்தலாம் பாருங்க முழுவதும் நீ பாவத்திலே பிறந்தான்னு சொல்றது நம்ம பைபிள் ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்கு முழுவதும் பாவத்தில் பிறந்தான்னு ஒரு மனசில் சொல்லி பாருங்க என்ன அதுக்கு என்ன அர்த்தம் தண்ணி கேட்டு பாருங்க இவர் பரிசுத்தமாக பிறந்துட்டாரு பாவத்திலே பிறந்துட்டான் அதான் லீகலாக சொல்ற மாதிரி அர்த்தம் நீ சட்டப்படி பிறக்கல நீ தவறா பிறந்தமே அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுங்க எப்படி இருக்கும் ஒருத்தன் சுகமாகி நிக்கிற ஆண்டவற்ற நன்மைகளை நிற்கிறவன உலகம் என்ன சொல்லுதுன்னா நீ முழுவதும் பாவத்தில் பிறந்தவன்டா நீ என்ன வந்து கேட்குற எனக்கு வந்து உபதேசம் எனக்கு வந்து சொல்கிறேன் அவன் பாருங்கள் அலட்சியம் பண்ணப்படுகிற உலகத்தில் அநேக வேலைகளிலே நாம் அலட்சியம் பண்ணப்படுறோம் நம்மளோட வார்த்தைகளை அலட்சியம் பண்ணப்படுகிறது நம்முடைய குடும்பத்தில் அலட்சியம் பண்ணப்படுறோம் நம்முடைய மற்றவங்களால் சொந்த பந்தங்களால் அலட்சியம் பண்ணப்படுறோம் அந்த வேலை வந்து நம்மால் தாங்க முடியாத வேலைகள் சும்மா சொல்கிறது ரொம்ப ஈஸி அலட்சியம் பண்ணப்படுகிற வேலை நம்ம தள்ளி வைக்கிற வேலை என்று சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு பாஸ்டர் சுந்தரையா எங்களுக்கு அடிக்கடி சில ட்ரைனிங்களை சொல்லுவார் என்ன பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்க 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 இருந்த இதில் ட்ரைனிங் கொடுப்பாங்களாம் என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு சொல்லுவாராம் பா ஃபாஸ்டர் ரிச்சி ஃபாஸ்டர் கூப்பிடுவாரான் கூப்பிட்டு நீ ஆவடி சபைக்கு போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரான் ஆவடி சபைக்கு பிரசங்கம் பண்ண போன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டாயிரம் பேருக்கான் வச்சுங்களேன் இவர் மூணு நாளாக ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணி செய்தியை ஆயத்தம் பண்ணி இவர் ரெடியாக காலைல புறப்படணும் ரெடியாக வந்து ரெடி பண்ணி எல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்து ஆயத்தமாக அப்படி அப்படிமா ரெடியாக வருவார் வந்து பாஸ்டர் ஜோ பண்ண வருவாராம் பாஸ்டர் நான் புறப்படுறேன் எனக்கா ஜோ பண்ணு புறப்படுறியா எங்க போற எங்க போற ஐயா நீங்க தானையா சொல்றீங்க ஆவடிக்கு சொன்னா சரி நீ இன்னைக்கு அடுத்த வாரம் போலாம் சொல்லிட்டு முகத்தப்பா பா அந்த முகத்தில் பார்த்துக்கா பட்டினி நீ ஒழுங்கா போய் மனம் திரும்பி எப்படி ட்ரெயினிங் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒண்ணுமே ரெடியா இல்லாத ஒருத்தனை கூப்பிட்டு நீ ஆவடிக்கு போன வர இவருக்கு எப்படி இருக்கும் இருந்து ரெடி பண்ணி வந்து அழுது கண்ணீர் விட்டு ரெடி பண்ணிட்டு வந்தா அவன் சோம்பேறி தூங்கிட்டு இருந்தவனை கூப்பிட்டு ஆவடி ரெடியா இருந்தவனை பார்த்து உட்காரு உங்கள் உட்காரு இன்னைக்கு நீ போகணாம் சொல்லிட்டு முகத்தை பார்ப்பாங்களாம் முகத்தில் சேஞ்சு வந்துச்சு அவன் பரிசுத்தமாக நமக்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரெயின் கொடுத்தா ஊழியா மண்ணாங்கட்டி வாங்க நம்ம வீடுகளில் கூட பாருங்களேன் சில வேலைகளில் எங்கேயாவது கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போகலன்னா கதி என்ன ஆச்சு கூட்டுக்காரங்க கதி என்ன அப்படி அலட்சியமாட்டாங்க என்ன அங்க கூட்டு போகல இங்க கூட்டு போல ஐயோ வீடுகளில் கரெக்டா என்ன மதிக்கல நீங்களே மதிக்க மாட்டேன்னு அப்புறம் யார் மதிப்பா அலட்சியப்படுற வேலையில் நம்ம வந்து கோபமே சாயிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று அலட்சியம் பண்ணுவாங்கப்பா நம்ம உலகத்தில் உலகம் நம்ம அலட்சியம் பண்ணும் எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் அங்கீகரிச்சிட மாட்டாங்க எல்லாமே நம்ம வந்து கனப்படுத்துகிற வேலையாக இருந்துடாது எப்போதுமே நம்முடைய பா பாட்டல் நடத்த மாட்டாங்க நம்ம பாராட்டு விழா நடத்தினா நமக்கு பெரிய குஷி நம்ம இன்னொரு விழாவுக்கு ஆயத்தமாக இருக்கணும் என்ன விழாவுக்கு நம்ம அலட்சியம் பண்ணுற விழாவும் நம்ம வாழ்க்கையில் இருக்கு எப்போதுமே பாராட்டு விழாவே இருந்துடாதுங்க வாழ்க்கையில் நம்ம அற்பமாக எண்ணி நம்ம அலட்சியப்படுத்தி நம்ம ஓரம் கட்டுற நேரமும் இருக்கு தேவன் நம்ம அலட்சியம் பண்ணுற வேலையில் வேணும்னு சொல்லுகிறது லேயாலை அற்பமாக எண்ணினாங்க ஆண்டவர் பார்த்தார் அவளை ஆசீர்வதித்தார் ஆண்டவர் அவளை உயர்த்தினார் நான் கடந்து வந்த பாதையில் என்னை ரொம்ப உழைச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி ரொம்ப அலட்சியம் பண்ணுவாங்க அப்புறம் நான் உட்காந்து யோசிப்பேன் நம்ம படிக்கலைல அதனால தான் நம்மளை அப்படி பண்ணுறாங்க அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்க எனக்கு அது ஒரு நல்ல பாயிண்ட் கிடச்சிது நம்ம படிக்கலை அதனால் நம்ம தள்ளி வைக்கிறாங்க நம்ம படிக்கலை நம்ம அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்க இதுவே என்ன வந்து ஊழியத்தில் ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஒரு கீழே கொண்டு வந்துச்சு ஆனால் ஆண்டவர் அநேக பாடங்களை எனக்கு படித்து கொடுத்தார் வேகத்தில் ஆண்டவரே என்ன பண்ணார்னா அலட்சியம் பண்ணப்பட்டவர் தான் இந்த உலகத்தில் ஏச வந்து யாரும் பாட்டுவோல நடத்தலைங்க அவர் அலட்சியம் பண்ணப்பட்டவர் அந்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஏசாயா திருக்கத்தலசியினுடைய புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினை நீங்கள் வாசித்தீங்கன்னா மூன்றாம் வசனம் பாருங்க அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் அவர் அசட்டை பண்ணப்பட்டவ மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்த மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவரா புறக்கணிக்கப்பட்டவரா ஆ மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவ துக்கம் நிறை அசட்டை பண்ணப்பட்ட அந்த வார்த்தை ரொம்ப முடிக்கும் அலட்சியம் இவனா இவன் தச்சமக இவனா இவன் தச்சம் பையன் ஒரு படிக்காதவன் இவனா அவனை அலட்சியம் பண்ண வேலையில் ஆண்டூர் அதுக்காக சண்டைக்கு போகல என்னென்ன அலட்சியம் பண்ணுறீங்க நான் யார் தெரியுமா நான் வானத்தையும் பூமியை படைத்த தேவன் தெரியுமா உங்களுக்காக தான் நான் வந்து உங்களை பாடுபடுறேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லலை தன்னை அலட்சியம் போது தன்னை புறக்கணித்த போது தன்னை ஏற்றுக்கொள்ளாத போது அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் அதே பாதை நமக்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது நம்ம அலட்சியம் பண்ணப்படுவோம் நாம் புறக்கணிக்கப்படுவோம் நாம் தள்ளப்படுவோம் நீ லாய்க்கில்லாதவங்க சொல்லப்படுவோம் ஆனால் அந்த வழியில் தான் நாம் த புறக்கணிக்கப்பட வேலை அலட்சியம் பண்ணப்பட்ட வேலையில் அற்பமாக எண்ணப்பட்டதை ஆண்டவர் பார்த்து லே ஆலை கத்துற ஆசிர்வதிச்சார் ஆண்டவர் பார்க்குறார் நம்ம அற்பமாக எண்ணப்படுற வழியில் நம்ம என்ன ரியாக்ஷன் நம்ம காட்டுறோம் நம்ம என்ன யார் தெரியுமா தீர்மானிக்கிறோமா எல்லாம் அமைதியாக இருக்கிறோமா நாலாவதாக நான் சொல்லுகிறேன் சீக்கிரமாக நேரம் ஆகிடுச்சி ஒன்று பே ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடமாக ஒன்று பேர பதினெட்டா வேலைக்காரரே அதிக பயத்துடனே லஜமான்களுக்கு கீழ்படிந்திருந்த லஜமான்களுக்கு கீழ்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் முரட்டு குணம் உள்ள வேலைக்காரர் கத்திர வேலைக்காரர் சொல்றாரு யாரு கீழ்படியுமா அப்ப நம்மளை எப்படி நடத்துவாங்க முரட்டுத்தனமா நடத்துவாங்க முரட்டுத்தனமா நடத்துவ ஆகிட்ட வருவாங்க பாஸ்டர் கடினமாக நடத்துகிறான் முரட்டுத்தனமாக நடத்துகிறான் நடத்துறான் நடத்துகிறான் ஊழியத்துக்கு வந்துடலான்னு பாக்குறேன் இப்ப ஊழியத்துக்கு வர்றதுக்கு தகுதி என்ன எவனோ நடத்துகிறான் நடத்துறான் தகுதியா அது தகுதி இல்லை முரட்டுத்தனமாக ஒன்று நடத்துனா என்ன செய்யணும் ஊழியத்துக்கு வராத கீழ்படின்னு சொல்லி நம்மளை முரட்டுத்தனமாக நடத்துவாங்க ஆஃபீஸில் முரட்டுத்தனமாக நடத்துவாங்க எல்லா ஆஃபீஸரும் அப்படியே வாங்க உட்காருங்க டீ டீ பாய் போட்டு உட்கார வச்சு உங்களுக்கு ச சாம்பரம் வீசுகிற எஜமான் கிடைக்க மாட்டான் எஜமான் முரட்டுத்தனமாக இருந்தான் அப்படின்னா நம்ம வீடுகளில் முரட்டுத்தனமான ஆட்கள் இருக்காங்க புருஷன் முரட்டுத்தனமாக இருக்கான்னா என்ன பண்ணிடுறது வீழ்த்து கொண்டு தர்றதா கட்டி தொலைச்சாச்சு முரட்டுத்தனமான எஜமான்கள் இருக்காங்க முரட்டுத்தனமான மனிதர்கள் இருக்காங்க வேதமே என்ன சொல்லுதுன்னா முரட்டுத்தனம் என்ன செய்யுங்கன்னா கீழ்ப்படிஞ்சிருங்க அடங்கிடுங்க இப்போ நம்மளை உடைக்கிறதுக்கு யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முரட்டுத்தனமான ஆள்கள் இருக்கு பா சுந்தரஐ அடிக்கடி சொல்வார் புறாக்களை போல பெண்களுக்கு வேடனை போல புருஷன் கிடைக்கிறானா இந்த ரகசியம் தான் எனக்கு புரியலைன்னு சொல்லுவார் நல்ல புறா போல புருஷனுக்கு வேட மனைவி கிடைக்கிறாளா இவரை பாருங்க இவர் வாயே திறக்க மாட்டாரு இவருக்கு சேத்தாத்தமா திறக்கும் இந்த அம்மா வாயே திறக்காது ஆனால் இந்த ஆள் வாயை மட்டுமா திறப்பா கையை திறந்துடுவான் முரடங்கிட்ட வந்து புறா கிடைக்கிது புறா வந்து வேடங்கிட்ட கிடைக்கிது இது வீடுகளிலேயே நமக்கு சில வேலைகளில் புரிய மாட்டேங்குது எப்படிரா இது கனெக்ஷன் ஆகுது நல்ல ஜாதகம் என்னெல்லாம் பார்த்தா கூட இந்த ஜாதகத்தை ஒருத்தனும் பார்க்கறது இல்லை படிப்பு பார்க்குறாங்க நல்ல ஹைட்டு பார்க்குறாங்க ஒயிட்டு பார்க்குறாங்க நல்ல இன்கம் பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் இதை பார்க்கறது இல்லையா இது எங்கேயோ மாட்டிக்கிடுது என்ன பண்றது மரணங்கிட்ட மாட்டியாச்சு என்ன செய்யணுமா எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா நம்மள உடைக்கிறதுக்கு நமக்கு சரியான துணையா கிடைச்சது நம்மளை உடைக்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம உடைக்கிறதுக்கு நம்மளை வீட்டில் மாறி நம்ம ஆபீஸ்ல மாறி உடைக்கிறதுக்கு வேற யார் இருக்கா எங்கேனா உடைக்கணும் இல்லை எங்கேன்னா உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை வேதத்தில் பாருங்க சொல்றாரு கீழ்படிங்கப்பா எங்க கீழ்படிங்க நம்ம எல்லாரும் சொல்றோம் கீழ்ப்படிங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொன்னா யாருக்கு எல்லாருமே நம்மளை நேசிக்கிறவனா கீழ்ப்படி நமக்கு என்ன இருக்கு கீழ்படியணும் எதுக்கு இருக்கு கீழ்படியாத மாட்டிக்கிறோம் அவனுக்கு தானே கீழ்படியணும் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்காங்க எல்லாரும் நம்ம நேசிக்கிறாங்க எல்லாரும் நம்ம போற்றுறாங்க எல்லாரும் புகழ்றாங்க ஏன் கீழ்படிதான் எதுக்கு எழுதணும் ஆட்டோமேட்டிக் கீழ்படிவோம் ஏன்னா யாரு கீழ்படினும் முரடனா இருக்கிறான் ஐயா முரட்டு குணம் உள்ளவனா இருக்கான் முரட்டு குணம் உள்ளவளா இருக்கிறான் கீழ்படிஞ்சிருங்கப்பா எஜமான் மொரடானா இருந்தா கீழ்ப்படிங்க அப்போ நான் சொல்லுவேன் நம்மை உடைப்பதற்கும் நம்மை நொறுக்குவதற்கும் ஆண்டவர் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா முரட்டு குணமும் இல்லாம்கிட்ட கொடுக்குறாரு நான் யோசித்து பார்த்தேன் நம்ம ஆண்டவரை யோசித்து பாருங்க பாவிங்க கொஞ்சமாவது இறக்க இருந்துச்சு என்னங்க ஒரு நிலத்த உழுத மாதிரி உழுதுட்டானுங்க இன்றைக்கு சினிமாவில் காட்டுறாங்க ஏசனாதர் இப்படிலாம் அடித்தாங்க இப்படிலாம் உழுதாங்கன்னு நான்லாம் வச்சுட்டே ஓடிடுறது பார்க்க முடியாது அதே மூடிடுவான் அந்த பையன் ஜோயெல்லாம் பார்க்க மாட்டான் ஓடிடுவான் எதோ படத்தையே பார்க்க முடியல அவனுக்கு பண்ணின கொடுமையை படத்தையே பார்க்க முடியல ரியலாக எப்படிங்கிற யோசிச்சு பாருங்க ரியலாக அந்த நாள் இயேசு வந்து பட்ட பாடுகளை நீங்கள் வந்து ரியலாக யோசிச்சு பாருங்க கொஞ்சம் மாயிலும் அவனுக்குள்ள இறக்க இருந்துச்சா சிலுவையில் கொண்டு அடிக்கிறான்களை வந்து முள்முடியை சூட்டி அடிக்கிறானுங்களே இந்த நிலையில் உள்ள ஒருத்தரை போய் கிண்டல் பண்ணுறாங்களே கேலி பண்ணுறானே கொஞ்சமாவது மனதில் ஈரம் இருக்குதா பாருங்க இயேசுவை கொண்டு யார் பாருங்கீழ்படியா பண்ணார் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தார் எந்த சிலுவின் மரண பரியந்தம் யார் கையில பிதா அவனை கொடுத்தாரு முரட கொடுத்தார் ரோம சேவர்கள் முரட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவன் இறக்கம் இல்லாமட்டிக்கிறான் இறக்கம் அடிக்கிறான் ஒரு முறை ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு சேவகனை பார்த்து அந்த ஒரு பரிசுத்தவான் அட்டி தாங்க முடியாமல் அந்த கொடுமை தாங்க முடியாம அழுதுகிட்டே அவனை கேட்டாரான் எப்பா ஒன்றையும் கடவுள் தானப்பா படைச்சார் உன் மனசில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா ஒரு மனுஷனாக வாயில் என்னை கூடாதா கொஞ்சம் இறக்கமே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான்னு கேட்டா இறக்கப்பட்டா சாப்பிட முடியாது நான் கோழி மேல இறக்கப்பட்டா கோழி தின்ன முடியுமா தின்ன முடியாது அது கத்தும் அது இறக்கலாம் வெட்டினாதான் தின்ன முடியும் முட்டை உடையுதேன்னு இறக்கப்பட்டா முட்டை தின்ன முடியுமா தின்ன முடியாது அதை உடைச்சாதான் இறக்கம் காட்ட முடியாது இறக்கம் காட்டினா நான் சாப்பிட முடியாது அப்ப யோசித்தாரா இந்த உலகத்துக்கு வந்து இறக்கம் காட்டினா தான் சாப்பிட முடியும் காட்டாமல் போனாதான் தான் சாப்பிட முடியும்னு அவன் தான் அறிந்ததுக்கு அவன் இறக்கம் இல்லாமல் இருக்கணும்னா நான் ஏன் உறுதியாக இருக்கக்கூடாது கத்தரில் தன்னை உறுதியாக்கின பாருங்க உலக கொடுமைப்படுத்துறதுக்கு இறக்கமே காட்டுறதில்லைங்க இறக்கம் இல்லாதவன் கையில் ஆண்டவர் கொடுக்குறார் முரடனுடைய கையில் ஆண்டவர் கொடுக்குறார் ஆண்டவர் நம்மளை உடைக்கிறதுக்கு முரடர்களை பயன்படுத்துகிறார் ஆண்ட கொடுப்பாரா கையில் கொடுப்பாரா நான் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே இந்த முரடன் கையில் தான் கையில் கொடுத்துருக்கிறாரு நான் என்னை பரிசுத்தம் ஆக்குறதுக்கு என்னை மாவாக்குறதுக்கு என்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு என்னை தயவு செய்து கொடு ஆண்டவரே நான் ஒப்பு கொடுத்துட்றேன் ஐயா எனக்கு தெரியும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு குடும்பத்தில் தீராத பிரச்சனை தீராத பிரச்சனை பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க சண்டை போடுறதுக்கு நேரம் கிடையாதுங்களா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு நானும் போவேன் எனக்கு ஆர்டர் கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்டாரு காரையும் எடுத்துக்கிட்டு அலட்டா ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இப்போ தூங்க மாட்டாங்களா தூங்காமல் ஜவுமெண்டில் தான் பிடிச்சிருக்கோம் தூங்காமல் சண்டை ஆளுங்க கூட இருக்காங்க தூங்காம சண்டை போ ரெண்டரை மணி மூணு மணிக்கு ஒரு நாள் ரெண்டு மணிக்கு சண்டை போட்டு அவர் ஃபோன் பண்ணுறாரு பாஸ்டர் சிஸ்டர் பெட்டி எடுத்துட்டு போறாங்க வாங்க எத்தனை எத்தனை மணிக்கு பெட்டி எடுத்துட்டு போறாங்க நைட் மத்தியானம் இல்லை நைட்டு எனக்கு தூக்கம் மயக்கம் சரி நீ போய் ட்ரெஸ்ஸு போட்டு ட்ரெஸ்ஸை போட போகிறேன் கத்தர் கிளியராக சொல்கிறாரு போகாதன்னு போக வேண்டாம் நான் போகலை என் பாட்டில் இவர் நான் நான் வரேன்னு சொல்லிட்டேனே இவர் காற்று காற்று உட்காந்துருக்காரு நான் என் படத்துனேன் ஆண்டவர் போகலன்னு ஏன் போகுதுன்னு போகலை நான் இப்போ வழக்கமாக எழும்பி காலையில் ஜாம பண்ணி என்னை ஆயத்தமாக ஆக்கிட்டு அப்போது ஆண்டவர் எனக்கு சில வசனங்களெல்லாம் தந்தார் நான் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு சிஸ்டர் நைட்டு போகல எப்படி என்னாச்சும் தெரில எப்படி சமாதானம் ஆனாங்களோ என்ன ஆனாங்களோ ஒரு கொஞ்சம் ஒரு பத்து மணிக்கு போல் போனேன் அம்மா இங்கே திருப்பிட்டு தான் இவர் இங்கே இருந்தாரு வேலைக்கும் போகல இவர் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க என்ன பிறந்தாருன்னா அவர் என்கிட்ட ரொம்ப சூடாகிட்டார் நான் ரெண்டு மணிக்கு நான் வரலையா நான் ஊழியர்காரங்க பாடுற பாடு நான் கூப்பிட்ட உடனே வரல இப்போ வராரு பத்து மணிக்கு எதுக்கு சரி நானும் ஐயா ரொம்ப சூடாக இருக்கிறாரு சரி என்ன பண்ணுற நம்மளும் சூடாகிட்டான் வம்பு சொல்லி போனேன் போய் உட்காந்தேன் அவரை மட்டும் கூப்பிட்டேன் தனியா பிரத நீங்கள் கூப்பிட்ட போதெல்லாம் நான் வந்துட்டேன் பிரத ஏன்னா இன்றைக்கு நான் வரல ஏன்னு கேட்டா எனக்கு ஆண்டை சொன்னார் போவேண்டான் ஆண்டர் சொன்னதா அது அப்படி சண்டை போடுற வீட்டுக்கு போக மாட்டான்னு ஆண்டர் சொன்னார் சொன்னார் அமைதிக்குறீங்க சொல்றதை கேளு சொல்றேன் நீங்கள் சண்டை எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட காரியத்தை அவங்க பேசுனா நீங்கள் நல்ல பம்பு மாதிரி படையை தூக்கிடுறீங்க உண்மை தானான்னு கேட்டேன் அவர் அப்படியே என்னை மேலையும் கீழையும் பார்த்தார் வேறு என்ன நடந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்க இந்த ஒரு பாயிண்டை தொட்டாங்கன்னா நீங்கள் எழும்பிடுறீங்க உண்மையா அப்படின்னு ஆமாம் ஏன் பிரதர் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து அடங்கி போயிட்டா என்ன அதை நீங்கள் கீழ்ப்படைஞ்சு போயிட்டா என்ன இப்படி பாஸ்டர் பிரதர் ஆண்டவர் உங்களை இந்த பகுதி எல்லா பகுதியும் உடைச்சிட்டாரு இந்த பகுதியை உடைக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாம் பீஸ்ஃபுல்லாக எடுபடுறார் முழங்கால் போட்டார் எனக்கா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் எனக்கு இந்த காசு சகிக்க முடியல பாஸ்டர் எனக்கா ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அவன் இதில் என்ன முரட்டுத்தனமாக நடத்துகிற மாதிரி நினைக்கிறேன் பாஸ்டர் இல்லை இல்லை அவங்க முரட்டுத்தனமாக அவங்கள உடைக்கிறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் முட்டிகால் போடுங்க அவர் போட்டார் ஜோம் பண்ணார் நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய முப்பது வருஷம் ஆச்சு இன்னும் எனக்கு ஃபோன் வரல நான் விசிட் பண்ணுறேன் பட் என்ன கூப்பிடல ரெண்டு மணிக்கு வா ஒரு மணிக்கு வா மூணு வான்னு என்னை டோன்ட் ஆம்புலன்ஸாக என்னை பயன்படுத்தலை ஆம்புலன்ஸ் நின்றுடுச்சு இப்போ நான் சொல்கிறேன் நம்ம நினைக்கிறோம் அவங்க முரட்டுத்தனமாக இருக்காங்கன்னு ஆனால் ஏன் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை உடைக்கிறதுக்கு அதனால முரட்டுத்தனமாக இருக்கிற ஆட்கள் ரொம்ப என்கரேஜ் ஆகிடாதீங்க ஓஹோ கர்த்தன் நம்ம வல்லமையாக பயன்படுத்துகிறாரு லாபகூட எப்படி தான் இருக்கிறோம் பாத்திரமா இருக்கோம் அப்படின்னு முரட்டுத்தனத்தில் நீ இருந்தியான பிறகு உனக்கு உடைக்கிறீங்க எப்படி வரும்போது தெரியாது அது வேற ஆனால் ஒரு பரிசுத்தமான ஆண்டு உடைக்கிறதுக்கு முரட்டுத்தனமான ஆட்கள் கையிலையும் கொடுக்குறார் சீக்கிரமா நான் முடிச்சுறேன் தேவனுடைய நாமத்துக்கு நீதிமொழிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்க நீதிமொழிகள் பன்னிரெண்டு பதினெட்டு பட்டய குத்துகள் போல பேசுகிற இப்படி ஒரு பேச்சு இருக்கு சாந்தமான பேச்சு அமைதியான பேச்சு இருக்கு என்ன பேசிருக்கான் பட்டையை குத்து மாதிரி பேசுகிற ஆளுக்கு அது ஒரு பெரிய கிருப அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உன் ஜீவிகாலம் முழுவதும் தழும்ப என்ன செய்ய முடியாது மாற்றவே முடியாது அந்த மாதிரி பேசுவான் வார்த்தை பாருங்க சில வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டாங்கன்னா வார்த்தை என்ன செய்யணும் கொல்லுன்னு சொல்லியிருக்கு சில வார்த்தையை சகிக்க முடியாமல் நான் செத்துடுறான் ஏன் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட குத்துன்னு கேட்டிங்கன்னா பட்டைய குத்து போல குத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்கு எல்லோரும் நம்மகிட்ட கழுதாக பேச மாட்டாங்க எல்லோரும் நம்மகிட்ட அன்பாக பேச மாட்டாங்க எல்லோரும் நம்மகிட்ட சாந்தமாக பேச மாட்டாங்க அநேக விலைகளில் என்ன வார்த்தை இருக்கும்னு கேட்டிங்கன்னா பட்டைய குத்து மாதிரி குத்துகிற வார்த்தைகள் அதை வந்து நீங்கள் மறக்க நினச்சா கூட நீங்கள் மறக்க முடியாது எடுக்க நினச்சா கூட எடுக்க முடியாது ஒரு பட்டையை குத்துன்னா நீங்கள் வந்து ஆறிப்போனா கூட என்ன இருக்கும் தழும்பு இருக்கும் அப்படி வார்த்தைகளை பேசுகிற மக்கள் உலகத்தில் இருக்காங்க நீங்கள் அந்த வ அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்கீங்களா இல்லையா தெரியாது அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி நம்மை குத்துறாங்க தேவனுடைய நாமத்துக்கு மய்மை உண்டாவதால் ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை சந்திக்கும் பொழுது நம்ம சந்தோஷம் என்னை இந்த மாதிரி குத்திட்டாங்க பிரதர் இந்த மாதிரி பேசிட்டாங்க பிரதர் மறக்கவே முடியலை பிரதர் அதை வந்து என்னால் எடுக்கவே முடியலை பிரதர் இந்த மாதிரி பட்டையை மாதிரி குத்திட்டாங்களே பாருங்கள் எவ்வளோ வேதனையான இந்த பேச்சுகள் பாருங்கள் சில வேலைகளில் வார்த்தை என்று சொல்கிறது ரொம்ப கஷ்டமானது எடுக்கவே முடியாது அதை மறக்கவும் முடியாது அதை எடுக்கவும் முடியாது வார்த்தையை விட்டுறது ரொம்ப ஈஸி அதனால் வாழ்கிற விடுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் பட்டய குத்துகள் போல குத்துறான் கடுமையான வார்த்தைகளை நம்ம குரோதமாக பேசுகிறாங்க நான் சொல்லுவேன் கத்த நமக்கு திறங்கணும் இந்த மான எல்லாம் பேசுகிற ஜனங்களை நாம் நேசிக்கணும் கடைசியாக சொல்லி முடிச்சிருந்த நேரம் ஆகிடுச்சு பாய்ந்துக்கு வந்துடுறேன் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசம் ஒன்று பேரு மூன்று பதினேழு தீமை செய்து பாட அனுபவிப்பு 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 அனுபவிப்பதிலும் பா தீமை செய்து பாட அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுக்கு சித்தமானால் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே இருக்கும் மேன்மையாயிருக்கும் அப்போ நன்மை என்னத்தை கொண்டு வரும் தீமையை கொண்டு வரும் பாடுகளை கொண்டு வரும் நாம் தீமை செய்து பாடு அனுபவிச்சா அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டோம் நாம் செய்தோம் நாம் அனுபவிக்கிறோம் உப்பு தின்னமே தண்ணி குடிக்கணும் அப்போ என்ன சொல்லுவோம் நான் உப்பு தின்னே தண்ணி குடிக்கிறேன் தின்னாமலே தண்ணி குடிக்கணும்னா அது கஷ்டம் இல்லையா தேவன் ஒரு வழியை வச்சிருக்காரு நீ நன்மை செய்து பாடிருப்பதை பார்க்கலாம் சாரி தீமை செய்து பாடிருப்பார் தேவனுக்கு சித்தமான நன்மை செய்து பாடிருப்பது உனக்கு மேன் அப்ப நமக்கு உயர் வெங்க இருக்குன்னு கேட்டீங்க நன்மைக்கு பதிலாக நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் சவுல் சொன்ன தாவிதை பார்த்து நான் உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்த யோசிப்போ பாருங்கள் மேன்மை அடைஞ்சவங்களெல்லாம் எடுத்து பாருங்கள் தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்ன் நாம் நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்வோம் நம்மை பாராட்டுறவங்க நமக்கு துதி பாடுறவங்க நம்ம புகழ் பாடுறவங்க அவங்களுக்கு நன்மை செய்யும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீமை செய்றவங்களை நம்ம நன்மை செய்ய முடியுமா தீமை செய்கிறவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க நம்ம மேன்மைப்படுத்துகிறாங்க நம்மளை உயர்த்துறாங்க நாம் செய்த நன்மைக்கு பதிலாக ஒருத்தன் தீமை செய்றான் அப்படின்னா நீங்க யோசித்துங்க நமக்கு என்ன வரப்போகுது ப்ரமோஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கு ப்ரமோஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமை செய்கிறாங்க அப்படின்னு உண்டானால் நீங்கள் நல்ல கத்திர சோதனை பண்ணுங்க என்ன செய்யலாம் எனக்கு என்ன வரப்போகுது எங்க யோசேப்பினுடைய அண்ணன் மாதிரி அவனுக்கு தீமை செய்யாட்டா அவன் எங்கே போயிருக்க மாட்டான் ஃபாரின் போயிருக்க மாட்டான் அடுத்த கண்ட்ரிக்கு போயிருக்க மாட்டான் அவன் ஃபாரினுக்கு போனது காரணமே இவனுக்கு யார் அது தீமை செய்த இவனுக்கு தீமை தான் இந்த பார் மனைவி அவனுக்கு தீமை செய்யாட்டா இவன் சிறைக்கு போக மாட்டான் சிறைக்கு போகாமல் இருந்திருந்தா இந்த அதிகாரிகளை சந்திச்சிருக்க மாட்டான் அங்கே எகிப்துக்கு மேலே தலைவனா போயிருக்க மாட்டான் அப்போ இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க தீமை செய்தாங்க ஆண்டவர் எல்லா கூட்டையும் சேர்த்து அவனை மேல உயர்த்தினார் அதனால எப்போதுமே நாம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா நீ நன்மையே செய்ப்பா தீமை செய்யறானா நீ நன்மையே செய்துட்டு நீ மாத்திரம் என்ன செய்தராத தீமை செய்யவும் செய்தராத தீமை நினைச்சிடவும் செய்யாத நீ தீமையே செய் உனக்கு எவ்வளவு தீமை செய்தாலும் நீ என்ன நன்மையே செய் நன்மையே செய் நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன் இன்றைக்கு இந்த நிலைமைக்கு நான் இருக்கிற காரணம் எனக்கு நிறைய தீமை செய்த நண்பர்கள் நிறைய இருக்காங்க அவங்கள கத்துற ஆசீர்வதிக்கணும் அவங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் அவங்க அன்றைக்கி தீமைக்காக செய்தாங்க அதனுடைய நன்மைகள் என் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன் இதை நான் பைபிளில் படித்தது மாத்திரம் இல்லை என் வாழ்க்கையில் தீமையினால் எனக்கு வந்த ப்ரமோஷன் நிறையா வந்தது வந்துக்கிட்டே இருக்குது இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு அதில் உண்மையை நான் சொல்வேன் அருமையான ஒரு நமக்கு தீமை செய்வாங்களானா நாம் செய்த நன்மைக்கு பதிலாக ஒரு தீமையை செய்வாங்களானா நம்ம அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது அவன் சொன்னால் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கத்தர் அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார் கத்தர் நன்மையாய் மாற நான் உனக்கு தீமை செய்தேன் நீ எனக்கு நன்மை செய்தாய் நீ ராஜாவாவாய் யாரு ராஜாவாய் சொன்னான் தெரியுமா தீர்கத்த சொன்னது யார் தெரியுமா தீமை செய்தவன் தீமை செய்தவன் சொன்னா நீ ராஜாவாவாய் அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தீமை செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்மளை தேவன் உடைக்கிறான்னு வச்சுக்கோங்க மேன்மைப்படுத்துறதுக்கு நன்மைக்கு பதிலாக நம்மக்கிட்ட நன்மை வாங்கினவங்க நம்மோட சாப்பிட்டவங்க நம்மோட அப்பம் புசித்தவங்க நமக்கு பிராண சிநேதம் இருந்தவங்க நமக்கு விரோதமாக தீமைகள் செய்யும்போது நீங்கள் சோர்ந்து போதீங்க தீமையை நன்மையினால் வெல்லுன்னு சொல்லியிருக்கு ஜெயம்படு நம்ம உடைக்கிறதுக்கு நம்முடைய நம்முடைய கோதுமை மாடை உடைக்கிறதுக்கு குற்றமில்லாத நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இந்த ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் உடைக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்வோம்னு கேட்டால் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நீர் என்ன உடைக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன் எல்லோரும் கண்களையும் மூடுவோம் கர்த்தர் நோக்கி பார்ப்போம் ஆண்டவர் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் நிந்தையான வார்த்தைகள் நிமித்தமாக பொய்யான வார்த்தைகள் நிமித்தமாக பொய்யான வழக்காடுகள் மூலமாக நம்மை அலட்சியம் பண்ணுகிறது நிமித்தமாக முரட்டு குணத்தின் நிமித்தமாக பட்டய குத்துகள் போல பேசுகிற பேச்சுகள் நிமித்தமாக நாம் செய்த நன்மைக்கு பதிலாக நமக்கு தீமை செய்து நம்ம தேவன் உடைக்க பண்ணுகிறார் நம்மை உடைக்கிறார் ஏன் தெரியுமா நம்ம உடைச்சி எங்கே வரணும்னு கேட்டிங்கன்னா தேவ சமூகத்துக்கு வரணும் தேவ சமூகத்தில் நம்ம நிலச்சிருக்கணும் தேவ சமூகத்தில் நம்ம அப்பமாக மாறணும் நம்ம அப்பமாக மாறணும்னா தேவன் நொறுக்கிறது மாத்திரம் இல்லை நம்ம இன்னும் ஜலிக்க போகிறாரு மெல்லிய மாவாகிற வரைக்கும் தேவன் உடைக்க போவார் எது வரைக்கும் உடைப்பார் என்று கேட்டால் சும்மா உடைச்சுட்டு விட்டு இல்லை பதரா உடைச்சு விட்டுட்டு போறதில்லை பாதி அறகுறையா உடைக்கிறது இல்லை ஒரு பவுடரா மெல்லிய மாவாக ஜலிச்சு எடுத்து பவுடர் ஆகிற வரைக்கும் உரு தெரியாம உடைக்கிற வரைக்கும் இது ஒரு கோதுமைன்னு சொல்ல தெரியாது அந்த உருவமே அதுல இல்லை அறகுறையெல்லாம் இல்லை மெல்லிய மாவாக உடைத்து நம்ம சலிச்சு எடுக்கிற வரைக்கும் தேவன் விட போறதில்லை அதுக்கு யாரு வேணும்னு தெரியுமா குற்றம் இல்லாதவங்க வாயிலே கபடு இல்லாதவங்க அவங்கள போட்டு சின்ன பின்னமா உடைக்கிறாராண்டவர் அந்த உடைத்தலுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா என் தாடி மயிரை பிடுங்கினாங்க என் தலையில குட்டுனாங்க என் முகத்தில் துப்புனாங்க நான் என்னை ஒப்பு கொடுத்தேன்னு ஆண்டவர் சொன்ன என்ன செய்தால ஒப்பு கொடுத்தேன் தேவனே நீர் என்னை நொறுக்க சித்தமான போது என்னை ஆசீர்வதிக்கு சித்தமான போதுன்னு ஒப்பு கொடுத்தனே இல்லை என்னை நொறுக்க சித்தமான போது என்னை உடச்சீர் ஆண்டவரே என்னை நொறுக்கு நீர் ஆண்டவரே என்னை நொறுக்க சித்தமான போது அந்த சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன் ஐயா என்னை நொறுக்க ஐயா என்னை மாவாக்கும் உங்களுடைய சமூகத்தில் நான் எப்போது இருக்கத்தக்கதாக என்னை மாற்றுங்கப்பா எத்தனை பேர் உண்மையா சொல்ல போறீங்க என்னை நொறுக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கறேன் அண்டவுரே ஓரப சந்தரப ர என்னை நொறுக்கும் போது ஏத்து நிற்க மாட்டேன் என்னை நொறுக்கும் போது இது சொல்ல மாட்டேன் என்னை நொறுக்கும் போது உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னை நொறுக்கும் என்னை மாவாக்கும் உங்களுடைய சமூகத்தில் என்னை எப்போது வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே எங்கள் அன்பின் ஆண்டவரே அக்கிரமத்திலே அநியாயத்திலே வாழ்ந்த எங்களை நீர் கழுவி சுத்திகரித்து கண்மலையிலே உயர்த்துவதற்கு மாத்திரம் அல்ல தேவ சமூகத்திலே அப்பமாயிருப்பதற்கும் எங்களை அழைத்திருக்கிறேன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே எங்களை பிரித்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே தனியாக சபையாக உங்களுடைய கரத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை நொறுக்குவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் கடுமையான சொற்கள் பட்டே குத்து போல சொற்கள் நிந்தனைகள் அவமானங்கள் பொய்யான வார்த்தைகள் பொய்யான வழக்குகள் இவங்களெல்லாம் எங்களை தாக்கும்போது எங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு அந்த நொறுக்குதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் நீரே இதை செய்கிறீர் மனுஷன் அல்ல நீரே இதை செய்கிறீர் என்று நம்பி உங்களுடைய பரிசுத்த பாதார விந்தத்திலே விழுந்து கிடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இந்த வருஷ துவக்கத்திலேயே உங்களுடைய சித்தம் எங்களிலே பூர்ணமாய் நிறைவேற உதவி செய்யும் உங்களுடைய நாமம் அய்வப்படுது ஏசுமின் நாமத்தில்